இந்த போராட்டத்தை நீங்கள் நடத்தி கொண்டு அரசு திட்டங்கள் கொண்டு வரும்போது அந்த திட்டம் மக்களுக்கு சாதகமாக இல்லை எனில், மக்களுக்கு சாதகமாக இல்லை எனில் நீங்கள் ஒரு நிர்வாகத்தை உருவாக்கி அந்த நிர்வாகம் மூலமாக உங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்யலாம் என ஒரு சட்டம் இருக்கின்றது. நீங்கள் நம்முடைய சமுதாயம் பல இடங்களில் நம்முடைய எதிர்ப்புகளை போராட்டம் மூலமாக பதிவு செய்து வருகிறோம். உண்மையிலேயே இந்த பதிவு அரசியல் சாசன சட்டத்தில் உட்படுகிறது, அதை இங்கு பதிவு செய்கிறேன். இந்த நேரத்தில் இந்த கமிட்டியானது பிரிவில்லாமல் பிளவு இல்லாமல் அரசுக்கு ஒருங்கிணைந்த ஒரு தீர்மானத்தை முன்வைத்து அதை ஒரு நகலாக இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளுக்கும் கொடுத்து தமிழக அரசுக்கும் கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய தலைமையான முதல் கோரிக்கையை இங்கு முன்வைக்கின்றேன். இரண்டாவதாக நம்முடைய கோரிக்கைகளை பின்தொடர்வதற்கான ஒரு குழு இங்கு அமைக்கப்பட வேண்டும். அது எதற்காக என்றால், இன்று முதல் கடைசி காலம் இந்த ஊர் மக்கள் தூண்டில் வலையை பயன்பாட்டிற்கு வரும் வரை இந்த குழு நிலையாக இருக்க வேண்டும். அப்படியான ஒரு நிலையான குழுவை நீங்கள் இங்கு இரண்டாவது கோரிக்கையாக நான் முன்வைக்கின்றேன். அந்த குழுவில் நீங்கள் இந்த மண்ணில் பிறந்த பாரம்பரியமாக ஊடுகாலை மண்ணில் பிறந்த கடல் தொழில் புரிகின்ற நபர்கள் 80% இருக்க வேண்டும். இந்த குழுவில் 10% நம்முடைய சமூகம் சார்ந்து நம்முடைய ஊடுகாலை மண்ணில் பிறந்த கல்வி வைந்தவர்கள், மீனவர்கள், அடையாளத்தை இல்லாதவர்கள், பல்வேறு துறைகளில் வேலை பார்க்கிறவர்கள் 10% இருக்க வேண்டும். இன்னும் 10% தமிழகம் முழுக்க உங்களுக்கு ஆதரவு அளிக்கின்ற நம்பிக்கை உள்ள நல்ல அமைப்புகளை நீங்களே தேர்வு செய்து அதை ஒரு 10% சேர்த்து வைத்து இந்த தூண்டில் வளைவு உங்களுக்கு பயன்பாட்டில் வரும் வரை நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் இந்த 100% நீங்க எடுக்கும் இந்த குழுவிற்கு தெரியப்படுத்தலாம் என்றால் இதனுடைய தாக்கம் மிக வலிமையாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும், விரைந்து செயல்பட உங்களுக்கு ஏதுவாக இருக்கும் என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். மதிப்பிற்குரிய ஐயா, அருமையாக உரை நிகழ்த்திய லெனின் அவர்களுக்கு நன்றி. இன்னும் சிறு நேரத்தில் சமுதாய கூட்டம் ஆரம்பிக்க இருக்கின்றது. சமுதாய கூட்டத்தின் முடிவில் கருத்து கேட்பு கூட்டம், கருத்து கேட்பு நிகழ்வு நடைபெறும். எனவே அந்த கருத்தை சொல்ல விருப்பம் உள்ளவர்கள் முன்னதாக அந்த போராட்ட குழுவில் வந்து உங்களது பெயர்களை பதிவு செய்யுங்க. அந்த பெயர்களை பதிவு செய்யப்பட பின்பு பெயரின் பிரகாரம் அவர்களுடைய பெயர் வாசிக்கப்படும். நீங்கள் முன் வந்து அந்த கருத்தினை பதிவு செய்யலாம். இது ஊர் மக்கள் போராட்ட குழுவின் நிபந்தனைக்கு உட்பட்டு அவர்களுடைய முடிவின்படி எடுக்கப்பட்ட முடிவு. எனவே கருத்து சொல்ல விருப்பம் உள்ளவர்கள் சமுதாய கூட்டத்தின் முடிவில் கருத்து சொல்ல விருப்பம் உள்ளவர்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன், உங்களது பெயர்களையும் ஊரையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒருமுறை இங்கு வந்தவர்களுடைய ஊரின் பெயர் மற்றும் வந்த இயக்கங்கள், சென்னையிலிருந்து பலதரப்பட்ட இயக்கங்களிலிருந்து வந்துள்ளார்கள். தங்கச்சி மடம், ராமநாதபுரம், கடலூர், தூத்துக்குடி, குளச்சல், கன்னியாகுமரி, ஊரி, கூத்தங்குடி, இருந்தகரை, மணப்பாடு, பாண்டிச்சேரி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல ஊர்கள், பின்னக்காயில், பழையகாயில், கூத்தங்குடி, கூட்டப்புலி, பெரியதாளை, பாம்பன், தோமையார்புரம், இந்த பகுதிகளிலிருந்து வந்துள்ளார்கள். வந்தவர்கள் மீதும் வேற யாரோ யாருடைய பெயராது இதில் விடுபட்டு இருந்தால் அவர்களும் தங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். ஏன்னால் நீங்கள் பதிவு செய்தால்தான் எங்களுக்கு தெரியும். எனவே அன்புக்குரிய சொந்தங்கள், இரத்த உறவுகள், தாய் தமிழ் உறவுகள் அனைவரும் உங்களுடைய பெயர்களை தவறாமல் நீங்க பதிவு செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய பெயர், நீங்கள் வந்ததனுடைய விவரம், எங்களுக்கு நோக்கமும் அறிந்து கொள்ள முடியும் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக கேப்டன் ராஜ் அவர்கள், பாம்பன், பாம்பனில் இருந்து விளையாட்டு.